போராட்டம் நடத்துறாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்காக இந்த பச்சையில கட்டி அவங்களுக்கு மரியாதை பண்றதுக்காக அவங்க போராட்டம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு சட்டசபையா இதை கட்டிட்டு போயிருந்தேன். ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வேஷம் எதற்குன்னு கேட்குறீங்க. இந்த வேஷம் போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக இது உங்களுக்கு எல்லாம் புரியும் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த பச்சை துண்டை அணிவது யார்? விவசாயி தான். இந்த விவசாய சட்டங்கள் எவ்வளோ விரோதமாக இருக்குது இந்த நாட்டிற்கு. இன்றைக்கி ஆதார விலையை இழக்க வச்சிருக்கு, இலவச அரிசி திட்டம் தமிழகத்தில் இருக்குது, இதெல்லாம் கைவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதே போல் அத்தியாவசிய பொருட்களை கார்ப்பரேட் கையில் ஒப்படைக்கிறது, இது போன்ற பல்வேறு உணவுக் கழகத்தை மூடும் ஏற்பாடு, கிட்டங்கி கழகம் மூடும் ஏற்பாடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சிரமங்களை மக்களுக்கு ஏற்படுத்தும். இதை காண்பு ஒரு உதாரணத்துக்கு காண்பிப்பதற்காக தான் நாங்கள் இந்த இன்றைக்கி ஆளுநர் உரையை புறக்கணித்தோம். காங்கிரஸ் கட்சி முழுமையாக இந்த பச்சை துண்டை தலப்பாய தலையில் கட்டினதே விவசாயியின் நண்பன் என்று காண்பிப்பதற்காக அதை நாங்கள் சட்டமன்றத்திலும் இதை கட்டிட்டு தான் உட்காந்துருந்தோம். இன்றைக்கி புறக்கணிப்பு செஞ்சுருக்கோம். நிச்சயமாக வந்து இது வந்து விவசாயிகளுக்கான போராட்டம் டெல்லியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், இந்த கருப்பு சட்டங்கள் வாபஸ் பெற வேண்டும், அதற்காக தான் இந்த போராட்டமே தவிர இதில் வேஷம் இல்லை, விஷயம் இருக்குது.